வணக்கம் நண்பா. அரியர் மாணவர்களுக்கு பாரபட்சம் கூடாது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பின் காரணமாக மாணவர்கள் அனைவருக்கும் பிளஸ் டூ பொதுத் தேர்வு தவிர மற்ற எல்லா தேர்வுகளிலும் அனைத்து வகுப்பு மாணவர்களும் ஆல்பாஸ் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனை அண்ணா பல்கலைக்கழகம், யுஜிசி கவுன்சில் உள்ளிட்டவை ஏற்கவில்லை. கல்வித்துறை குறையும், கல்வித்தரம் குறையும் என்று கருதி அரியர் வைத்திருக்கும் மாணவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கக்கூடாது என்றும், அவர்களுக்கு பாதுகாப்புடன் எந்த வகையிலாவது தேர்வு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்கள் ஆல்பாஸ் என அரசு அறிவிக்க காரணமே பள்ளிக்கூடங்களை திறந்த சில நாட்களிலேயே நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டதால் தான். தவிர மாணவர்கள் இளம் பருவத்தினர் என்பதால் அவர்களை கட்டுக்குள் வைத்திருப்பது கடினம். இது அவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்கள் மூலம் பலருக்கும் கூட கொரோனா பரவி அப்பாவிகள் பலரும் பலியாக காரணமாகிவிடும். எனவே மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் நலனை விட கல்வித்தரம் முக்கியம் அல்ல. தவிர இந்த மாணவர்களுக்கு தேர்வு வைத்தே அடிப்படை தேர்ச்சி என்று அறிவித்தாலும் இவர்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் நேரடியாக சேர்ந்து விட முடியாது. அங்கும் அவர்களுக்கு எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்றவை வைக்கப்பட்டு அதன் பின்னரே அவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். எனவே அரியர் வைத்திருப்பவர்களையும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிப்பதால் பெரியதாக கல்வித்தரம் பாதிக்கப்பட்டு விடாது. லட்சக்கணக்கான மாணவர்களை ஆல்பாஸ் என்று அறிவித்துவிட்டு அரியர் வைத்திருக்கும் சில நூறு மாணவர்களுக்கு மட்டும் தேர்ச்சி கிடையாது என்று அறிவிப்பது பாரபட்சமான முடிவாகத்தான் இருக்கும். அவர்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பதே ஒரு நியாயமான அரசுக்கு அடையாளம். இதுபோன்ற அரியர் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.